படம் முடிஞ்சிருச்சு. என்னை யார் வந்து ஹெல்ப் பண்ணது? அந்த பெருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி படம் முடிஞ்சிச்சுப்பா கிளம்பு ஓடாதுக்கு நானாப்பா காரணம், நானும் காசு கொடுத்தாப்பா. நல்லா சிரிப்பா, ஓடாதுக்கு நானா காரணம்? என் காசுன்னு தான் போச்சு. என்னடா தம்பி உன் காசு தானே போச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளிமாநில படம் ஓடிடுச்சு. வெளிமாநில படம் ஓடிடுச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் மட்டும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கர்மாதிக்கு போனாலும் சரி. அப்போ நாங்க பேசும்போது நீங்க இங்க வந்து வேற யாரா தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ வந்து கமெண்ட்ல எல்லாரும் என்ன ஏமாத்துற மாதிரி நீங்களே ஏமாத்துறீங்க. தனியா என்ன எனக்கு சுழுக்கு எடுக்கணுமா? ஏவா என்னவா படம் சூப்பர்வா. ஒரு அப்பாவும் ஒரு பையனும் பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படம் எப்படி சொல்லுவாங்க, ஒரு வரலாறில் எழுத வேண்டிய படம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எம்டன் மகன் அந்த படத்தெலாம் எழுத எப்படி ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள இதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு இதான படம். இந்த படத்தில் வந்து என் மச்சான் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்கிறாரு. அவங்க அப்பாவை நினச்சி நினச்சி நடிச்சிருப்பார் போல். தார தாரையாக கண்ணீர் ஊற்றுது. சரி மறுபடியும் விசும்பல் சத்தம் கேட்குதுன்னு யாரும் அவன் திரும்பி பார்த்தா பக்கத்தில் உள்ளவனுங்களாம் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட மனசை வந்து அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டார் சிவகார்த்திகேயன். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு என் மச்சான் சிவகார்த்திகேயனுக்கும் டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி சாருக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை நீங்களாம் பாருங்கள். அப்புறம் மாநாடுக்கு முன் மாநாடுக்கு பின் அப்படின்னு SS சூர்யா சாரை பிரிக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. மாநாடில் சிம்புவா SS சூர்யாவான்னு இருக்கான். இதில் வந்து சிவகார்த்திகேயனா இல்லை SS சூர்யாவா அப்படின்னு போட்டி போட்டு நடிக்கிற அளவுக்கு இதில் வந்து சீன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு சீன் வந்து அடுத்த சீன் என்ன நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நீ 8 அடி போஞ்சா நான் 16 அடி போவேன் அப்படின்ற மாதிரியே சும்மா போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நான் எப்போ எங்கே வந்தாலும் ஒரு கருத்து சொல்லுவேன். இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் வந்து பயங்கர ஒரு பஞ்சத்தில் போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு நம்ம தமிழக மக்கள் ஸ்ரீலங்காவுக்கு எதனா ஒரு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும். ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அதில் உங்களால் முடிஞ்ச ஒரு பங்கு ஸ்ரீலங்கா மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் இரத்த சொந்தங்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி, அது நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவங்களும் நம்மளோட சொந்தம்தான் அப்படின்றத மனசில் வச்சுங்க. சரிங்களா? படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். வெந்து தணிந்தது காடு, டானுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொன்று எல்லோரும் சொன்னாங்க, நான் எங்கே வந்தாலும் இது சமூக கருத்து, இது என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் வரதை பார்த்து நிறையா பேர் கிண்டல் பண்ணாங்க. இவன் வந்து எந்தெந்த தேட்டர்லாம் வந்து கூடானா அந்த படம்லாம் ஓடவே இல்லைப்பா அப்படின்னு. ஓடாதுக்கு நானாப்பா காரணம், நானும் காசு கொடுத்தாப்பா. நல்லா சிரிப்பா, ஓடாதுக்கு நானா காரணம்? என் காசுன்னு தான் போச்சு. என்னடா தம்பி உன் காசு தானே போச்சு. அதனால் படம் ஓடவில்லை என்றால் அது டைரக்டரோட பொறுப்பு, ஹீரோவோட பொறுப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு படம் ஓடிடுச்சுனாக்கா அது ஹீரோ மேலே போட்டுடுறான், படம் ஓடலைன்னா அது டேரக்டர் மேலே போட்டுறான். அது மிகப்பெரிய தவறு. எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி சில இதெல்லாம் ரூமர்லாம் எதுவும் கலப்பாமல் எல்லா படத்தையும் பாருங்கள். எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் படத்தை வந்து எடுக்கிறாங்க. அதனால் எல்லாருமே படத்தை பாருங்கள், எல்லாருமே ரசிங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிமாநில படம் ஓடிடுச்சு. வெளிமாநில படம் ஓடிடுச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் மட்டும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கர்மாதிக்கு போனாலும் சரி, ஐயோ அந்த படம் ஓடிடுச்சு, இந்த படம் ஓடிடுச்சு, நம்ம படம் ஓடல அப்படின்றாங்க. எப்போவுமே தமிழ் சினிமா அடுத்தவங்களே வாழ வைத்து தான் பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அந்த படமெல்லாம் பல கோடி போட்டு அந்த படம் எடுத்தாங்க. ஆனால் இது சில கோடிகளை போட்டு பல கோடிகளை அள்ளும். அதற்கு உதாரணம் இந்த படம் டான்னே வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் தரமான படத்தை தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் செய்த வெந்து தணிந்தது காடு உதயநிதி சாருக்கு வணக்கத்தை போடு. அந்த மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சார் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பல பல கருத்துக்கள் உள்ள படங்கள் நீங்கள் கொடுக்கணும். வெந்து தணிந்தது காடு டான் டீமுக்கே ஒரு வணக்கத்தை போடு. இல்லைவா நல்ல கேள்வி கேட்டீங்க. படம் முடிஞ்சிருச்சு. என்னை யார் வந்து ஹெல்ப் பண்ணது? அந்த பெருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி படம் முடிஞ்சிச்சுப்பா கிளம்புங்கப்பா அப்படின்னு. அப்புறம் எழுந்து பார்க்குறேன், யாரையுமே காணும். அந்தளவுக்கு படத்தோடு நான் கனெக்ட் ஆகிட்டேன். நான் படம் பார்க்கும்போதே இன்டர்வலில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னைக்கு தம்பியை வந்து டியூஷனுக்கு அனுப்புவோம்னா ஒரு மணி ஷோ படத்துக்கு போனோம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு படம் வந்து மனிதர்களோட அது நரம்பும் எலும்பும் சதையும் அப்படின்ற மாதிரி அப்படியே மனிதனோட ஒட்டி போச்சு. படத்தை பாருங்கள். நீங்கள் யார் யார் அப்பா பேச்சை கேட்காமல் இருக்கீங்களோ, யார் யார் உங்கள் பையன் பேச்சை கேட்காமல் இருக்கீங்களோ, எல்லோரும் இந்த படத்தை வந்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. நல்லா இல்லாத கருத்துக்களை இங்கே விட்டுட்டு போயிருங்க. ஐ லவ் யூ ஆல். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் பசங்களாம் வந்து வாத்தியாரை மிரட்டுற மாதிரியோ கலாய்க்கிற மாதிரி வீடியோவில் நிறைய பரவிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த டைமில் இது மாதிரி படம் வர்றது இல்லை. இந்த படம் பார்த்தாக்கா அவங்களாம் திருந்திடுவாங்க. நானே அதை பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வாத்தியாரை அடிக்க போகிறது, கலாட்டா பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தாக்கா அந்த பசங்க எல்லாமே திருந்திடும். ஆகா, நம்ம அப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டவரா, நம்ம அம்மா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டவங்களா, இவங்கள போய் நம்ம ஏதோ ரொம்ப உதாசீனப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வாத்தியார்களும் அப்படி தான் நினைப்பாங்க. வாத்தியார் இந்த படத்தில் SS சூர்யா சார் கடைசி சீனில் இப்படா அப்படின்னாரு, அதில் அப்பா மகனை தேட்டரே கிளாப்ஸு. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. அதனால் மாணவர்களே, அந்த பஸ்ஸில் தொங்கின்னு போகிற மாணவர்கள், கிளாஸ் ரூமில் ஃபேனை கழட்டின மாணவர்கள், அப்புறம் ஆமாம் டேபிளில் உடைச்ச மாணவர்கள், மிஸ்ஸுக்கு முன்னாடி இப்படி ஆடினவங்க, இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் வந்து படித்து முன்னுக்கு வரணும். பார்க்கலாம். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். எல்லார் சினிமாவும் வாழ வைங்க. ஐ லவ் யூ ஆல்.